அப்புறம் அந்த பெண் வந்து அந்த கட்டிலே ஒரு அழகான வரி வருது, அவர்கள் வந்து போர்த்துகீசிய பெண். அந்த பெண் சொல்கிறா, நீங்கள் எப்போ கோவப்படும் போது ஏன் போர்த்துகீசிய மொழியிலேயே கோவப்படுறீங்கன்னு கேட்குறார். அதுக்கு அந்த பெண் சொல்கிறா, போர்த்துகீசிய மொழியில் நிறைய வசை சொற்கள் இருக்குது, ஆங்கிலத்தில் அவ்வளோ வசை சொற்கள் இல்லை, அதனால் கோபத்தில் பேசுகிறதுக்கு போர்த்துகீசிய மொழி தான் ஏற்றதுன்னு சொல்கிறார். அப்போ உடனே இவர் சுட்டி காட்டுகிறார், எங்கள் ஊரையும் போர்த்துகீசியர்கள் தான் ஆண்டார்கள், அவருடைய இந்த வசை மொழிக்கு அதிக சந்தர்ப்பங்களை நாங்கள் கொடுத்துருந்துருப்போம், ஒருவேளை உங்களுடைய வசை சொற்கள்லாம் அதிகமானது கூட எங்களை ஆண்டதால் தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா கேட்குறா, உங்களுடைய ஊர் என்ன அப்படின்னு. இவர் வந்து இலங்கைன்னு சொல்கிறார். உங்கள் ஊரில் போர்த்துகீசியர்கள் வாழ்ந்தார்களா, வந்து எங்களை ஆக்கிரமித்து அடிமையாக்கி எங்கள் நாட்டிலும் வேலை செய்தாங்க, ஏதோ ஒரு உறவு இருக்குது எங்களுக்கு அப்படின்னு அவர் சொல்லி முடிக்கும் போது அந்த அம்மா வந்து, தான் போர்த்துகீசிய மொழியில் பேசுறதுங்கிறதுல தான் தன்னுடைய இயல்பு இருக்கிறது, தனக்கு ஏதோ ஒரு மனிதன் வந்து தன்னுடைய அந்தரங்கமான இடத்துலேருந்து தன்னுடைய தாய்மொழியில் தான் தன்னை வெளிப்படுத்திக்கிட முயற்சிக்கிறாங்கிறத அந்த அம்மா சொல்கிறாங்க. அந்த கட்டுரையுடைய இறுதியில் வருது, ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கிறது, அவர்கள் இடமாற்றம் பண்ணப்படுறாங்க, இவர் போய் பார்க்கிறார். திரும்பி அவர்கள் ரெண்டு பேரும் தன்னுடைய நெருக்கடியை பகிர்ந்து கொள்ளும் போதும் அவருடைய போர்த்துகீச மொழியில் தான் பேசிகிட்டு இருக்காங்க. வசைகளுக்காக மட்டுமல்ல, துயரத்தை தீர்ப்பதற்காகவும் நீங்கள் உங்களுடைய தாய்மொழியில் தான் பேசிக்கிட முடியும், வேறு மொழி உங்களுக்கு உதவவே உதவாது. அப்போ என்ன நடந்தது தெரியலை, ஆனால் அவர்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கிற அந்த போர்த்துகீச மொழியின் வழியாக யாரோ ஒருவர் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார், யாரோ ஒருவருக்கு ஒரு துயரம் நடந்திருக்குங்கிறத அவர் அழகாக வெளிப்படுத்தி காட்டுகிறார். இந்த எல்லா கட்டுரைகளுக்குள்ளுமே ஒரு பகுதி ஒரு சிறுகதை அப்படி இருக்குது. இந்த சிறுகதைக்கு முன்னும் பின்னும் நிஜமான வாழ்க்கையை எழுதுறதுனால அது ஒரு கட்டுரையாகிட்டே இருக்குது. அதில் தான் முத்துலிங்கம் வந்து ஜெயிக்கிறார். அவர் வாழ்க்கைக்கு ரொம்ப நெருக்கமாக தன்னுடைய கட்டுரைகளை கொண்டு வந்துடுறார். கொண்டு வந்துட்டு கதைக்கும் கட்டுரைக்கும் வேறுபாடு இல்லை, அதனால தான் அவருடைய சிறுகதைகள் எல்லாம் ஒன்று தவிர்த்து ஒரு நாவலாகிருக்கு. அப்படி சிறுகதைகள் எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு நாவல் வடிவத்தில் கொண்டு வந்திருக்கக்கூடிய முயற்சியை முத்துலிங்கம் தான் முதல்ல செஞ்சுருக்கிறார். அந்த நாவலுக்குள்ளே வரக்கூடிய வெவ்வேறு சம்பவங்கள் எல்லாம் சிறுகதைகள் தான். இப்போ இந்த கட்டுரைக்குள்ளேயுமே நிறைய சிறுகதைகள் ஒழிஞ்சிருக்கிறத நான் பார்க்குறேன். அப்புறம் அவருக்கு இருக்கக்கூடிய விருப்பம் பார்த்தீங்கன்னா, விளையாட்டில் தொடங்கி சினிமா, அதுலேயும் ரொம்ப ஒரு வணிக கேளிக்கை சினிமா வரைக்கும் எல்லாத்தையும் ரசிக்கக்கூடியவராக இருக்கார். அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு கதாநாயகியாக பத்மினி இருக்கார். பத்மினியை பற்றி எழுதுகிற முத்துலிங்கம் எப்பவுமே வேற ஒருவர் தான். அந்த பத்மினியை பற்றி எழுத தொடங்கின உடனே முத்துலிங்கத்தினுடைய வயது காணாமல் போய் அவர் வந்து ஒரு அந்த டூரிங் தியேட்டரில் படம் பார்க்குற இள வயதில் இருந்த அந்த பத்மினியின் மேல் காதல் விட்ட ஒரு ஆளாக மாறினார். இப்போ ஒரு சமீபமாக ஒரு மலர் வெளியிட்டாங்க, அந்த மலரில் எல்லா முக்கியமான எழுத்தாளர்களும் தனக்கு விருப்பமான ஒரு நடிகையை பற்றி அவளுடைய நினைவுகளை பற்றி எழுதியிருக்கான். அதில் இப்போ நான் கூட சாவித்திரியை பற்றி எழுதியிருக்கேன், அதில் முத்துலிங்கம் பத்மினியை தான் திரும்ப எழுதியிருக்கிறார். அவருக்கு பத்மினியின் மேலே இருக்கக்கூடியது ஒரு அளப்பரிய காதல். அவர் ஒரு கேள்வி கேட்குறார் பத்மினியிடம் வந்து, நீங்கள் சிவாஜி கணேசனை காதலித்தீர்கள் தானே, ஏன் திருமணம் செய்து கொள்ளலை அப்படின்னு. இதுவரைக்கும் உலகமே கேட்க தயங்கிய ஒரு கேள்வியை நேரடியாக அவர் வீட்டிலே கேட்குறார். பத்மினி சொல்கிறாங்க, அவர் தேவர் இல்லையா அப்படிங்கிறாங்க. அதையும் குறிப்பிடுகிறார். சொல்லிட்டு எனக்கு அந்த பழியை படிக்கும் போது முத்துலிங்கத்துக்கு உள்ளே இருந்த ஒரே தயக்கம், அவரை தான் காதலிக்கலையில, அப்போ என்னையே காதலிக்க மறுக்கிறீங்க. அவர் உண்மையில் பத்மினியால் காதலிக்கப்பட வேண்டும் என்று நினைத்து கொண்டே இருக்கிறவர். பத்மினிங்கிற அந்த நடிகையினுடைய அந்த பேரழகின் முன்னாடி அவளை பற்றி எழுத 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 அவருடைய ஒவ்வொரு சொல்லிலும் அவருடைய அந்த நடனத்தினுடைய அந்த வசீகரம் இருந்துகிட்டே இருக்குது. அதனால தான் பத்மினியை பற்றி எழுதுகிற முத்துலிங்கம் முழுக்க வேற ஒருது. ஏதோ ஒரு சின்ன ஒரு குறிப்பில் கூட அவர் பத்மினியை வந்து ஒரு நடிகை என்று சாதாரணமாக எழுதிடவே மாட்டார். அந்த அப்போ ஏதோ ஒரு அவர் அவருடைய ஒரு ஆதர்சங்களில் ஒருத்தரை போல ஒரு பத்மினிக்கு ஒரு இடம் கொடுத்துருக்கார். இன்னொரு பக்கம் பார்த்தால் அவருக்கு விருப்பமான எழுத்தாளர்கள் எல்லாம் கிளாசிக்கலினுடைய மாஸ்டர்ஸ், டால்ஸ்டாயை, டாஸ்டாவ்ஸ்கி, செக்காவை, ஹெமிங்வே, ஃபாக்னரை, அப்படி மாஸ்டர்ஸ், உலகத்தினுடைய யாரெல்லாம் செவியல் இலக்கியங்களுடைய பிரதான எழுத்தாளர்களோ அத்தனை பேரை பற்றியும் எழுதியிருக்கிறார். செக்காவை பற்றி இப்போ கூட ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். டால்ஸ்டாயினுடைய ஒரு முக்கியமான சிறுகதையை எடுத்துகிட்டு அந்த சிறுகதையை ஒப்பிட்டு எழுதியிருக்கிறார். நிறைய வாசிக்கவும் வாழ்க்கையை கொண்டு போகவும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சமகால படைப்பாளி அவர். அதனால் அவருடைய கட்டுரைகள் என்பது வெறும் படித்து கடந்து போக வேண்டிய கட்டுரைகள் நான் சொல்ல மாட்டேன். மாறாக அவருடைய ஆதங்கங்கள் எல்லாமே வெளியில் இருந்தால் கூட தமிழகத்தின் மீது, தமிழ் வாழ்க்கையின் மேலே இருந்துக்கிட்டே இருக்குது. இங்கு நாம் தவறவிட்ட நிறைய விஷயங்களை கூட அங்கேருந்து அவர் சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னா இருக்குது. எங்கள் கிராமங்களிலெல்லாம் ஒன்று உண்டு என்னென்னா, ஏ யாராவது ஒருவருடைய அண்ணனோ மாமாவோ இராணுவத்துக்கு போயிடுவாங்க. பல காண்டுகள் இராணுவத்தில் இருந்துட்டு திரும்பி வந்த பின்னாடி அவர் எங்கள் ஊரில் எப்போ பேசிக்கிறோமோ திடீர்னு அவர் ஹிந்தியில் பேசுவார், திடீர்னு வந்து ராஜஸ்தானை பற்றி சொல்லுவார், திடீர்னு இராணுவத்தை பற்றி சொல்லுவார், துப்பாக்கியை பற்றி சொல்லுவார். அந்த இராணுவ வீரருக்கு அந்த ஊரில் அவருடைய எல்லா செயல்களிலையும் ஒரு முக்கியத்துவம் இருந்துகிட்டே இருக்கும். அதே நேரத்தில் அவர் ஒரு விளையாட்டுக்காரராகவும் இருப்பார், குடிப்பவராக இருப்பார், அவர் ஒரு முன்மாதிரியாக இருப்பார். அந்த ரோலை தான் தமிழ் இலக்கியத்தில் எப்போவுமே செஞ்சிகிட்டே இருக்கிறார் முத்துலிங்கம்.
முத்திரிங்கத்துடைய ஒரே ஒரு கட்டுரையை சொல்லி இந்த உரையை முடித்துக்கிட விரும்புகிறேன். இதில் வந்து முக்கியமான கட்டுரை நான் நினைக்கிறது என்னென்னா, இந்த குழந்தைகளுக்கான பாடல்கள், நர்சரி ரைம்ஸ்னு சொல்லப்படக்கூடியது, குழந்தைகளுக்கான பாடல்களை யாரோ ஒருவர் கேட்குறான்னு சொல்லிட்டு அதனுடைய தமிழில் பாடல்கள் இல்லையே அப்படின்னு சொல்லி அவர் பாவண்ணனுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். பாவண்ணனே குழந்தைகளுடைய பாடல்கள் சிலவற்றை எழுதி அவருக்கு திரும்பி அனுப்பி தர்றார். அதை ஒரு பெண் தன்னுடைய குழந்தைகளுக்கு கற்றுத்தர்றது தான் அந்த கட்டுரை எழுதுகிறார். எழுதிட்டு வரும்போதே சொல்கிறாரு, அந்த பெண்ணுக்கு வந்து இந்த ஒவ்வொரு பாடலுக்கும் அழகாக இசையமைத்து பாட தெரியும், என்னென்னா ஒரு முறை பாடியது போல் மறுமுறை இருக்காதுங்கிறதுனால குழந்தையால் அதை பின்பற்ற முடியல. சொல்லிக்கிட்டே வர்றாரு. வந்துட்டு இதற்கு மாற்றாக ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய அந்த நர்சரி ரைம்ஸ் அத்தனையும் எடுத்திருக்கிறார். எடுத்து அதை தமிழ் படுத்தி பார்க்கிறார். நாம் எந்த நர்சரி ரைம்ஸை குழந்தை பருவத்தில் படித்து வந்தோமோ அந்த அத்தனையின் ஆங்கிலத்தில் உள்ள நர்சரி ரைம்ஸுக்கும் தமிழ் படித்தினால் அதுக்குள்ளே இருக்கக்கூடியது அத்தனையுமே அடி, குத்து, வெட்டு, வன்முறை, கொலை, இன்னும் சொல்லப்போனால் எதையெல்லாம் குழந்தைகள் தெரியக்கூடாதோ அத்தனையுமே அந்த குழந்தைகள் பாடலுக்குள்ளே இருக்குது. நிறதுவேஷம், இனதுவேஷம், மததுவேஷம் அத்தனையும் இருக்குது. அதை அவர் சுட்டி காட்டி சொல்கிறாரு. அதில் ஒரு இது இருக்குது, மூன்று குருட்டி எலிகளை பற்றின பாட்டு இருக்குது. கிட்டத்தட்ட அதுபோல தான் அந்த சமூகமே இருந்திருக்கு. அதை நாம் ஏன் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு இன்றைக்கு கூட இருக்குது. இன்றைக்கு கூட நம்முடைய பிள்ளைகள் வந்து தமிழ் பாடல்கள் தெரியாதவர்களாக தான் வளர்கிறாங்க. அவர்களுக்கு ஆரம்ப பாடத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கான பாடல்கள்லேயே அதிக பாடல்கள் அழவழிப்பவனுடைய பாடல்கள் இருக்குது, ஆனால் அதை பாடி யாரும் சொல்லித்தர்றதில்லை. ஆனால் அவரை தவிர இந்த 50 வருடத்தில் வேறு புதிய குழந்தைகளுக்காக எழுதுகிறவங்க வந்திருக்காங்கன்னா இல்லை. ஆனால் இவர் எழுதுகிறாரு வந்து அப்படி ஒரு சிடி எங்கேயோ வெளியே கனடாவில் என் நண்பருடைய வீட்டில் கேட்டேன், அந்த சிடியை ஒவ்வொரு தமிழரும் கேட்க வேண்டிய அவசியம் இருக்கிறதுன்னு. கிட்டத்தட்ட அவர் எழுதி ஒரு 15 ஆண்டுகளாக நானே தேடிட்டுருக்கேன், தமிழ்நாட்டில் இருந்தும் அது கிடைக்கவே இல்லை. அப்போ எங்கிருந்தோ ஒருவருக்கு தமிழகத்தினுடைய அந்த உண்மையான குரல் கேட்டுக்கிட்டே இருக்குது. அந்த குரலை கேட்டுக்கொண்டு தன்னுடைய சொந்த வாழ்க்கையினுடைய துயரத்தை, தனிமையை எல்லாவற்றையும் தாண்டி முத்துலிங்கம் தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்காரு. அந்த வகையில் தமிழ் இலக்கியத்தினுடைய மிக முக்கியமான ஒரு முன்னோடி ஆளுமை. அவரை என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களை சொல்லி என் உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி.